ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோவோட தான் நம்மளோட கம்பேக்கு வந்து இருக்குது. நம்ம இங்கே யூகே வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ட்ரிப் வந்து போயிட்டுருக்கோம். நம்ம வந்து மலேசியாவில் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா அடிக்கடி நிறையா ட்ரிப்ஸாக போயிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் நான் நிறையா வ்ளாக்ஸ் வந்து போட்டிருந்துருக்கேன். அது மாதிரி யூகேயில் இங்கே வந்து நம்ம போடுற ஃபஸ்ட்டு ஒரு ட்ராவல் வ்ளாக் அப்படின்னு கூட இதை வந்து சொல்லலாம். நம்ம யூகே வந்து ஃபஸ்ட்டு செட்டில் ஆகவே ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு வந்து ஒரு கார் எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த காரில் நம்ம வந்து ஒரு ரோட் ட்ரிப் வந்து போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம போகிறது வந்து ஒரு டே ட்ரிப் மட்டும்தான், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டே ட்ரிப் மாதிரி ஒரு 40 மைல்ஸ் பெல்ஃபாஸ்ட் சிட்டியிலேருந்து 40 மைல்ஸ் அந்த பிளேஸ். ஸோ அங்கே போயிட்டு டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். எங்கேயும் ஸ்டே பண்ணுற மாதிரி போல், ஜஸ்ட்டு டே டைம் மார்னிங் கிளம்பி போயிட்டு பிளேசஸ்லாம் பார்த்துட்டு திருப்பி நைட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் போகிறோம். ஃபஸ்ட் டைமாக சிட்டியிலேருந்து வெளியில் ட்ரைவ் வந்தது அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. லேண்ட்ஸ்கேப்லாம் பார்க்குறதுக்கு நம்ம அந்த மூவிஸ்லலாம் பார்க்குற மாதிரி வந்து இருந்தது. மலேசியாவும் ரொம்ப க்ரீனரியாக சூப்பராக இருக்கும், அது வேறு மாதிரி லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கும். நமக்கு ட்ராபிக்கல் வெதரில் எந்த மாதிரி இருக்குமோ ட்ரீஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். பட் இங்கே பார்க்குறது வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு மாதிரி நல்லா அழகாக இருந்தது. அதுவும் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி வந்து பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸைட்டடாக சூப்பராக வந்துருந்தது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கிற பிளேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்க் ஹெஜ்ஜஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது வந்து இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன், நார்தர்ன் அயர்லாண்டில் இருக்க முக்கியமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ட்ரீஸ் வந்து ஒரு ரோடு இருக்குது, அது ரெண்டு சைடும் வந்து ட்ரீஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரீஸ் வந்து பெண்ட் ஆகி ஒரு டனல் மாதிரி வந்து ஒரு லுக் கொடுக்கும். அதுதான் இந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம வந்து அந்த ட்ரீஸ் எல்லாம் இப்போ போய் பார்க்கலாம். எந்த மாதிரி அது டனல் மாதிரி நமக்கு லுக் இருக்கா அப்படிங்கிறத நம்ம போய் வந்து பார்க்கலாம். இது முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸில் நிறைய டூரிஸ்ட் வந்து வந்திருந்தாங்க. நாங்கள் போயிருந்தப்போ 2 பஸ்ஸில் இந்தியன் டூரிஸ்ட் வந்து வந்திருந்தாங்க. அவங்க பெங்களூர்லேருந்து ஃபுல்லாக யூகே வந்து சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. அப்போ வந்து இன்றைக்கி வந்து இவங்க இதை சுற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன இதுக்கு என்ன ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க அப்படின்னா, 200 இயர்ஸ் பிஃபோர் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய மேன்ஷன் வந்து கட்டினாங்க. ஸோ அந்த மேன்ஷனுக்கு போகிற வழி வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் வந்து இந்த ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீஸோட நேம்ஸ் பார்த்திங்கன்னா பீச் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பீச் ட்ரீஸ்னால் அந்த பீச் கிடையாது, இது வந்து BEECH அப்படிங்கிறாங்க. இந்த பீச் ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் இது. ஸோ ரெண்டு சைடும் பிளான் பண்ணி அழகாக அந்த போகிற வழி வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 200 இயர்ஸ் பேக் அந்த மேன்ஷன் கட்டினவங்க பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நார்மலான ஒரு இதாக தான் நமக்கு வந்து தெரியும் பார்க்குறப்ப. பட் இது வந்து இவ்வளோ ஃபேமஸான டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக எப்போ மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்கும், அதில் நிறையா சீசன்ஸ்லாம் கூட இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சீசனில் ஃபஸ்ட் எபிசோடில் வந்து கிங்ஸ் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு ரோடு வரும். அது அந்த சீன் வந்து இந்த ரோட்டில் தான் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த ட்ரீஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து அதில் எடுத்திருப்பாங்க. முடிஞ்சால் நான் அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நான் வந்து அந்த சீரீஸ்லாம் பார்த்ததில்லை, பட் இங்கே போகிறப்ப வந்து இங்கே போர்டில் வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி அந்த சீன் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஷூட்டிங் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன் இந்த லொக்கேஷனில் வந்து அது ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த இடம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகி ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வந்து இப்போ வந்து இருக்குது. இங்கே வந்து இந்த ட்ரீஸு இந்த சுற்றி இருக்கிற அழகான சீனிக்கான பிளேஸ். அதை தவிர இங்கே வந்து பார்க்குறதுக்குன்னு ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஒன்று வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு வாக் போயிட்டு வரலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பட் அந்த சீரீஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டடாக பார்த்தவங்களுக்கு வந்து இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் இந்த பிளேஸாக பார்க்குறது. ஏன்னா நமக்கு பிடிச்சி பார்த்த ஒரு சீரீஸில் இல்லை ஒரு மூவிலேருந்து வர்ற ஒரு முக்கியமான ஃபிலிமிங் லொக்கேஷனை நம்ம போய் பார்த்தோன்னா நமக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அதை வந்து போய் பார்க்கலாம்.
ஸோ நாங்கள் அங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லாதனால டக்குன்னு ஒரு 10 minutes அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். ஜெயின்ஸ் காஸ்வே அப்படிங்கிறது தான் அந்த பிளேஸு. ஸோ அங்கே போயிட்டு அந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன, என்னெல்லாம் இருக்குது அங்கே அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அங்கே போகிற வழி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. மேபி இங்கே ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நார்மலான விஷயமா இருக்கலாம், இந்த மாதிரி யூஎஸ்லேயோ யூகேலேயோ இருக்கிறவங்களுக்கு இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு. பட் நம்ம வந்து ஒரு ஏஷியாவிலேருந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக வந்து இருக்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ எங்கெல்லாம் வந்து முடியுமோ அங்கெல்லாம் வந்து பார்க் பண்ணிவிட்டு இறங்கி அந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து போனோம். குளிருமே கொஞ்சம் இருக்க தான் செஞ்சது. நமக்கு பார்க்குறதுக்கு வந்து வெதர் கிளியராக இருக்கிற மாதிரி வந்து இருந்தது, பட் வந்து குளிர் வந்து உங்களுக்கு 15 degrees அந்த மாதிரி வந்து அங்கேயுமே குளிர தான் செஞ்சது. ஸோ நம்ம வந்து கார் வந்து இப்போ எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார் தான். ஸோ நம்ம இங்கே கார் எடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன வந்து நல்லா நாங்கள் ஃபாலோ பண்ணோம், எப்படி வந்து எடுத்தோம், எந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ அங்கங்கே நின்று இந்த மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போனோம். அதுவும் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் அந்த செம்மறி ஆடு அப்புறம் அந்த மாடெல்லாம் வந்து அந்த மேயிறதை பார்த்தாலே அது ஒரு மாதிரி தனி அழகாக வந்து இருந்தது. அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிராமத்துக்கார மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி எல்லா இடத்தையும் பார்த்து ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நின்று நின்று பார்த்துட்டு இருந்தோம். இந்த காற்று அடிக்கிறது தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அதனால் குளிருமே வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது அந்த காற்றுனால. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஜெயின்ஸ் காஸ்வே அப்படிங்கிற பிளேஸ்க்கு தான். நாங்கள் போனது வந்து ஒரு லாங் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருந்தது. ஸோ அதனால் கார் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து வந்தோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஃப்ரீ தான், பட் வந்து ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும், நடந்து போய் தான் அந்த பிளேஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப பேரால் அந்த அளவுக்கு நடக்க முடியாது அப்படின்னா வந்து இங்கே வந்து விசிட்டர் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம்னா பஸ் மாதிரி பேட்ரி ஆப்ரேட்டட் பஸ் வந்து போயிட்டு வருது. ஸோ இது இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுரும், வாக்கிங் டூர் மாதிரி அவங்களும் வந்து அந்த என்னெல்லாம் இந்த பிளேஸை பற்றி எல்லாமே அவங்க வந்து அந்த பஸ்ஸில் போகிறப்ப வந்து கைடு மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நம்ம போய் ஜஸ்ட் அங்கே போய் ட்ராப் பண்ணுவாங்க, நம்ம இறங்கி பார்த்துட்டு திருப்பி அதே பஸ்ஸில் ஏறி அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே வந்து வந்துடலாம். பட் இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த டிக்கெட் வந்து எடுக்கலை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு அரௌண்டு 14 or 15 pounds வந்து வருது ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா. நாம் வந்து சரி நம்ம கிட்ஸோடு இருக்கோம், நடந்து அப்படியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய் பார்த்தோம். ரொம்ப நடந்து போகிறதுக்கெல்லாம் வசதியாக நல்லா ரோடு, அது பக்கத்துலேயே நடந்து அந்த ரோட்டில் தான் வந்து பஸ் போகுது. ஸோ நம்ம அந்த பக்கத்துலேயே நடந்து போகிறவங்களுக்காகவும் தனியாக பேமெண்ட் மாதிரி வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த பார்த்திங்களா அந்த க்ளவுட்ஸ் போகிறது அழகாக தெரியுது பாருங்கள், அந்த க்ளவுட்ஸ் அந்த சன்னை வந்து அந்த க்ளவுட்ஸ் கவர் பண்ணுறது வந்து அப்படியே அந்த ஹில்லில் மூவ் ஆகிறது வந்து அழகாக தெரிஞ்சுது. ஸோ அப்படியே நல்லா பேசிகிட்டே வந்து நடந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். இந்த பிளேஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது. இந்த பிளேஸ் ஃபார்ம் ஆனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டோரிஸ் வந்து இருக்குது. இதை பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகி வந்து 60 million years முன்னாடி ஒரு வல்கானிக் எரப்ஷனில் ஃபார்ம் ஆன ஒரு ராக்ஸ்னால ஃபார்ம் ஆன ஒரு பிளேஸ் தான். நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஒரு 1.5 years பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியா வந்து போயிருந்தோம். அப்போ வந்து அங்கே ஜேஜூ அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் வந்து போயிருந்தோம். அந்த ஜேஜூ ஐலாண்டில் வந்து அந்த ஐலாண்டே வந்து பார்த்திங்கன்னா வல்கானிக் எரப்ஷனில் ஃபார்ம் ஆன ஒரு ஐலாண்ட் தான். அந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து நம்ம அந்த மாதிரி வல்கானிக் எரப்ஷனில் ஃபார்ம் ஆன ராக்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்துருப்போம். பட் இந்த பிளேஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த வல்கானிக் எரப்ஷனில் ஃபார்ம் ஆன ராக்ஸே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம்
எல்லாமே ஹெக்ஸகன் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ எல்லா ராக்ஸும் பார்த்திங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப்பில் வந்து இருக்கும், இல்லைனா அந்த மோர் தென் அந்த அழகாக செதுக்கி வச்ச மாதிரி அந்த ஹெக்ஸகன் இல்லை பென்டகன் அந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து ஒரு 40,000 ராக்ஸ் வந்து அப்படியே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம இப்போ அது போகிறப்போ உங்களுக்கே வந்து தெரியும், யாரோ வந்து செதுக்கி அடுக்கி வச்ச மாதிரி வந்து அவ்வளோ அழகாக வந்து இருந்தது, பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒண்டர்ஸ் ஆஃப் நேச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இதை எப்படி வந்து நேச்சுரலாக இந்தளவுக்கு ஃபார்ம் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருந்தது. இந்த பிளேஸோட நேம் பார்த்தீங்கன்னா ஜெயின்ஸ் காஸ்வே. இது வந்து நம்ம நார்தர்ன் அயர்லாண்டில் இருக்குது, பெல்ஃபாஸ்ட் இந்த சிட்டியிலேருந்து நமக்கு வந்து 40 miles வந்து டிரைவ் பண்ணி போனோன்னா இந்த பிளேஸில் போய் பார்க்கலாம். ஸ்ரீனிதா வந்து எங்கே போனாலுமே வந்து குட்டி குட்டி ஸ்டோன்ஸு இல்லைன்னா வந்து ஷெல்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைப்பா. அங்கே மலேசியாவில் ஒரு ஒரு பீச்சுக்கும் ஒரு ஒரு அந்த ஷெல் மாதிரி விளையாடுறப்ப எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவா. இப்போ அதை கலெக்ட் பண்ணி அவகிட்ட அதுக்கு ஒரு தனி கலெக்ஷனே இருக்குது, எந்தெந்த ஷெல் எந்தெந்த பீச்சில் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லுவாள். ஸோ அதுக்காக இங்கே வந்தனால நான் இங்கேருந்து ஒரு சின்ன ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் எடுத்துகிட்டு இருந்தா. இப்போ இந்த பிளேஸ்க்கு வந்து இன்னொரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 60 million years பிஃபோர் வந்து ஃபார்ம் ஆனது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக சொல்கிறது. இன்னொன்று வந்து சும்மா நம்ம ஊர்லெலாம் நாட்டுப்புற கதைகள் ஃபோக் ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே இதுக்கு என்ன ஸ்டோரின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஐரிஷ், இது அயர்லாண்ட், நார்தர்ன் அயர்லாண்ட் தான் இல்லையா. ஸோ இங்கேருந்து ஒரு ஜெயிண்ட் வந்து இருந்தாராமா, அவர் வந்து இந்த சைடு நம்ம இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக இருந்தோன்னா ஸ்காட்லாண்ட் வந்துடும், மெயின்லேண்ட் வந்து வரும். ஸோ வந்து அங்கே ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஒரு ஜெயிண்ட் வந்து வந்தாராமா. ஸோ இந்த ஐரிஷ் ஜெயிண்ட்டும் அந்த ஸ்காட்டிஷ் ஜெயிண்ட்டும் வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம். யார் வந்து பலசாலி யார் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்களாம். ஸோ அப்போ வந்து இந்த ஐரிஷ் ஜெயிண்ட் வந்து இந்த கடலை வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி பிரிட்ஜ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணும் போது ஃபார்ம் ஆனது தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கும் போதே இந்த கடலில் வந்து பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து ஸ்காட்டிஷ் ஜெயிண்ட் வந்து வந்துட்டு வராமா, அவர் வர்றதை பார்த்து இவ்வளோ பெரிய ஜெயிண்ட் கூட நம்ம எப்படி வந்து போட்டி போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஜெயிண்ட் வந்து ஐரிஷ் ஜெயிண்ட் வந்து பயந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து நான் எங்கேயாவது மறைச்சி வச்சுட்டு அவன் வந்தான்னா நான் இல்லைன்னு சொல்லிவிடு ஏதாவது சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். உடனே இந்த ஐரிஷ் ஜெயிண்ட்டோட ஒய்ஃப் என்ன பண்ணாங்களா, இவரை வந்து ஒரு பிராம் மாதிரி இருக்கிறதுல வந்து படுக்க வச்சுட்டு கவர் பண்ணி வச்சுட்டாங்களாமா. ஸோ அந்த ஸ்காட்டிஷ் ஜெயிண்ட் வந்து பார்த்தப்ப இவங்க ஒய்ஃப் வந்து பிராமில் வந்து இந்த ஜெயிண்ட்டை ஒழிச்சு வச்சுருந்தாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு வந்து அவங்க ஸ்காட்டிஷ் ஜெயிண்ட் வந்து ஆஹா ஐரிஷ் ஜெயிண்ட்டோட குழந்தையே இவ்வளோ பெருசாக இருக்குதே அப்படின்னா அந்த ஜெயிண்ட் எவ்வளோ பெருசாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி போயிட்டாங்களாமா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் இது வந்து ஒரு ஃபோக் ஸ்டோரி தான், பட் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வெல்கானிக் எரப்ஷனில் ஃபார்ம் ஆன ஸ்டோன்ஸ் தான் இது. உங்களுக்கு அந்த பார்த்தாலே வந்து தெரியும் அழகாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஒரு ஸ்டோனும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெக்ஸகன் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். பார்த்து நடந்து போனோம், கொஞ்சம் ஸ்லிப் ஆனோன்னா அவ்வளோதான், ஏன்னா ஃபுல்லாக ராக்ஸ் இல்லையா. ஸோ கொஞ்சம் ஸ்லிப் ஆனோன்னா அவ்வளோதான் பல்லெல்லாம் தெரிச்சிடும், அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து ஒரு ஸ்டெப்பையும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இந்த மாதிரி வந்து அடுக்கி வச்ச மாதிரி வந்து ஒரே ஷேப்பில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹெக்ஸகன் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ எல்லாருமே வந்து அந்த ஷேப்பில் அந்த நின்று டிஃப்ரெண்ட் இதில் வியூவில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதில் மொத்தம் வந்து 40,000 காலம்ஸ் இருக்காமா. இந்த காலம் காலமாக நமக்கு தெரியுது இல்லையா, அந்த இது வந்து ஒன்று இந்த ஹெக்ஸகன் இல்லை பென்டகன் ஷேப்பில் காலம் காலமாக வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. மொத்தம் 40,000 காலம்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ்லேயும் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும் போது தான் நமக்கு வந்து நேச்சரில் எந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப
ஆச்சரியமாக இருக்குது. இந்த பஸ்ஸில் வந்து எல்லாம் இறங்கி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து நம்ம பே பண்ணணும். பட் இப்போ நம்ம நடந்து வந்தனால எதுவுமே நம்ம வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம இதிலுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா நாலு ட்ரையல் இருக்குது, அதாவது நாலு வழி இருக்குது. இப்போ நம்ம ரோட் வழியாக வந்தது ஒரு ட்ரையலுங்கிறாங்க, அதே மாதிரி அந்த மவுண்டெயின் மாதிரி இருக்கு இல்லையா, அது மேலேயே ஏறி போகிறதுல நாலு ட்ரையல் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளால் நடக்க முடியும், எந்த அளவுக்கு நடக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரையல் செலக்ட் பண்ணி நம்ம வந்து போய்க்கலாம். நம்ம வர்றப்ப அந்த ரோடு வழியாக வந்துட்டோம். ஸோ ரிட்டர்ன் போகிறப்ப நம்ம அந்த ஹில் மேலே மவுண்டெயின் மேலே போய் அங்கேருந்து வியூ பார்த்துட்டு அப்புறமா நம்ம அப்படியே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடல் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பின்னா இந்த சைடு வந்து இருக்குது. நம்ம வந்தது மொதல் வந்த வழி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோடு அப்படிங்கிறதுனால வந்து அது ஒரு மாதிரி வந்து ஏதோ நார்மலாக நடந்த மாதிரி தான் இருந்தது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையல் ஏறினது வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. இந்த ட்ரையல் பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம இந்த மலை இதில் ஏறி தான் வந்து நம்ம நடந்து போகிறோம். ஸோ ஏறும் போது வந்து அந்த காற்றுக்கும் அந்த குளிருக்கும் வந்து அப்படியே ரொம்ப மூச்சு வாங்கின மாதிரி வந்து இருந்தது. பட்டு அந்த மேலே போய் அந்த வியூ பாயிண்ட் அங்கேருந்து நம்ம கீழே பார்க்கும் போது இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து தெரிஞ்சது. நம்ம இப்போ மேலே போயிட்டு அதையும் வந்து பார்க்கலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கால்வாசி வழி ஏறி இருக்கோம். நம்ம நடந்து வந்த வழி தான் அது. ஸோ இப்போ தான் பாதி வழி வந்து ஏறி இருக்கோம். இவ்வளோ தான் இருக்குது நடக்கிற வழி பார்த்தீங்கன்னா, இந்த ஒத்தையடி பாதை மாதிரி தான் வந்து அதில் இருக்குது. ஸோ இது நிஜமாகவே வந்து வயசானவங்கள்லாம் வந்தாங்கன்னா, இல்லை ரொம்ப குட்டி பசங்களை கூட்டிகிட்டு வரவங்க தூக்கிட்டு தான் நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பானது தான். தனி எனர்ஜியே வந்து இதுக்கு வேணும். ஒன்று நம்ம வந்து டீசெண்டாக பஸ்ஸில் வந்துட்டு அந்த இடத்த பார்த்துட்டு திருப்பி பஸ்லேயே அங்கே போயிடணும். அப்படி இல்லைன்னா அந்த ரோட்லேயே நடந்துட்டு போனோன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ போயிட்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸி. பட் இது பார்த்திங்களா, நம்ம அப்படி போய் அந்த இடத்துல சுற்றி அதுவும் ஸ்டெப்ஸ் மாதிரி வந்து இருக்குது. ஒத்தையடி பாதையில் அப்படியே அந்த மவுண்டெயின் மேலே ஏறி போயிட்டு திருப்பி அந்த மவுண்டெயினுக்கு அந்த சைடு தான் நம்ம கீழே இறங்கினோன்னா அந்த கார் பார்க்கிங் நம்ம மொதல் வந்தோம் இல்லையா அந்த இடம் வந்து வரும். ஸோ ஆனால் மேலேருந்து நம்ம கீழே பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஃபுல்லாக அந்த கடல் தெரிஞ்சதுமே சரி, கீழே நம்ம பார்க்குறப்ப வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் அந்த மவுண்டெயினில் நமக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக லா இது தான் நமக்கு புல்வெளி தான் ஃபுல்லாகவே. அங்கே வந்து நமக்கு அழகாக அந்த ஆடு மாடெல்லாம் மேயறதை வந்து நடந்து போகும்போது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சீனிக்காக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் போகிறீங்கன்னா வந்து பெட்டர் மார்னிங் வந்து ஒரு 10 o'clock இல்லை 11 o'clock அங்கே இருந்தீங்கன்னா ஒரு 3 hours 4 hours ஆகும் உங்களுக்கு நடந்து போய் எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு வந்து சரியாக இருக்கும். நாங்கள் வந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா 12 o'clock தான் போனோம், மத்தியானத்துக்கு மேலே தான். ஸோ வந்து மேலே போயிட்டு இவ்வளோ நேரம் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல நாங்களும். ஸோ கீழே இறங்கி வரவங்களையும் பயங்கரமாக வந்து பசிச்சிருச்சு. ஸோ பசங்களோடு போகிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸு தண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ தான் வந்து யூகேக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பார்க்க வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம யூகே பற்றினா நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் இந்த மாதிரி போய் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். எல்லாத்தையும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. ஸோ நம்ம வந்து இப்போ கீழே இறங்கி வந்துட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் டிரைவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி இருந்தது. அங்கே வந்து ஒரு கம்யூனிட்டி சென்டர் இருந்தது. ஸோ அங்கே பக்கத்துலேயே வந்து கார் பார்க்கு, ப்ளே ஏரியா, இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்குரிய இடம் அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. ஸோ நல்லா வசதியாக இருந்தது. உட்காந்து நான் வீட்டில் இருந்தே செஞ்சு கொண்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா லெமன் சாதம், அதுக்கப்புறம் சிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம், அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அதை வந்து சூப்பராக நல்லா நடந்துட்டு வந்ததுக்கும் அதுக்கும் பயங்கர பசி, நல்லா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.
இந்த இங்கே பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இந்த ஒரு இது இருக்குது. எந்த ஒரு ஏரியானாலும் ஒரு ஊருனாலுமே வந்து அங்கங்கே கம்யூனிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நிறையா ஈவெண்ட்ஸ் அந்த பசங்களுக்கு அங்கே இருக்கிற பசங்களுக்கு அங்கே இருக்கிற வயசானவங்களுக்கு நிறையா ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, நிறையா வந்து ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து. அதுக்கெல்லாம் வந்து காமனாக அந்த கம்யூனிட்டி சென்டர் அப்படின்னு ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு ஊருக்கும் இருக்குது. அதோடு சேர்த்து உங்களுக்கு பிளே ஏரியாவும் இருக்கும், எல்லாமே வந்து வசதியாக பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து இன்றைக்கி நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ வந்தது பசிக்கு நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வசதியான இடம் கிடைச்ச மாதிரி. ஸோ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ப்ளே ஏரியாவை பார்த்தோன்னா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா வந்து கிளம்பினோம். இங்கே யூகேயில் பார்த்திங்கன்னா ஹைவேஸை வந்து மோட்டார் வே அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. நம்ம அங்கே மலேசியாவில் பார்த்துருப்போம் ஆர் அண்ட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு, ரெஸ்ட் அண்ட் ரீஸ்டோர்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 50 kilometers ஒன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ரெஸ்ட் ஏரியா வச்சுருப்பாங்க. டாய்லெட்ஸ் இருக்கும், பெட்ரோல் பங்க் இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கும், அந்த மாதிரி நிறையா வசதிகள் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து நாங்கள் பார்த்தது இந்த ஹைவேஸில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் இனிமேல் தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். பட் நாங்கள் போனோம் இந்த மோட்டார் வேல இந்த மாதிரி ஆப்பிள் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இடத்துல வந்து பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் நம்ம இந்த ஸ்டோர் மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டோர் மாதிரி ஸ்நாக்ஸ் தண்ணி அந்த மாதிரி வாங்கிக்கிற மாதிரி ஸ்டோர் இருந்தது. அப்புறம் ஒரு காஃபி ஷாப் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் இருந்தது, ரெஸ்ட் ரூம்ஸ் அந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ நம்ம கிளம்பி ஒரு 1 hour ட்ரைவ் பண்ணதுக்கப்புறமா வந்து சரி ஈவினிங் வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு இப்போ இருட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ நமக்கு ஒரு 11:00 நைட்டு 11 மணிக்கு தான் நல்லா இருட்டுது. ஸோ அதனால் வந்து நமக்கு லாங் டேவாக இருக்கிற மாதிரி வந்து நல்லா இருக்குது. ஸோ ஒரு 7:30 ஆச்சு, சரி நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறதுக்காக இங்கே நிப்பாட்டியிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் வசதி, அதே மாதிரி ஃப்ரீ ஒய்ஃபை வந்து இந்த ஏரியாவில் இருக்குது, சின்னதாக ஒரு ப்ளே ஏரியா இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது, அப்புறம் நம்ம தேவையான இந்த சின்ன விஷயங்கள் வாங்கிக்கிற மாதிரி கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மாதிரி ஒன்று சின்னதாக வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ யூகேயில் நம்மளோட ஃபஸ்ட்டு ரோட் ட்ரிப் ரொம்ப சூப்பராக நல்லா போச்சு. அதுவும் ஒரு அழகான ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வந்தோம். இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து யூகே பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறையா எங்களோட சேர்ந்து சுற்றி பார்க்குறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.